கோவையில் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீதான வழக்கை திரும்பப் பெறக் கோரி நடைபெற்ற போராட்டம் நள்ளிரவையும் தாண்டி நீடித்தது. கோவை சட்டக்கல்லூரியில் பயிலும் மாணவி ஹாரிதா என்பவரின் மாற்றுச் சான்றிதழை காணவில்லை என நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மூன்றாம் ஆண்டு மாணவர் ஷேக் முகமது கேள்வி எழுப்பியதோடு ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் தெரிகிறது. இது தொடர்பாக வடவள்ளி காவல் நிலையத்தில் கல்லூரியின் முதல்வர் கோபாலகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் ஹாரிதா ஷேக் முகமது ஆகியோர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதையடுத்து இருவரும் கல்லூரியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இரண்டாம் ஆண்டு பயின்று வரும் தரணிஸ் என்ற மாணவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதை கண்டித்து நேற்று மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி முதல்வரும் காவல்துறை அதிகாரிகளும் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் நள்ளிரவை தாண்டியும் மாணவர்களின் போராட்டம் நீடித்தது.